ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, கேமரா ஆன்ல இருக்குன்னு நான் நிறைய லிப்ட் கேக்குறேன்ட்டு பண்றியா வெட்டிடுவேன். வந்து போனா 40 கிலோமீட்டர் 4 மணி நேரம் வந்த கதை நாங்கதான். ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஹலோ ஏஜே ஸ்குவாட். நம்ம சென்னை டு சிங்கப்பூர் வாக் அண்ட் லிஃப்ட் ட்ரிப்ல இன்னைக்கு எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, வைசாக் கிட்ட இருக்கும். ஆக்சுவலி வைசாக்கு வந்து போனா இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்கும். போன எபிசோட் பாத்துருந்தா தெரிஞ்சுக்கோ, நம்ம இந்த ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் அந்த இடத்துல டென்ட் போட்டு தூங்கியிருந்தோம். கரெக்டா ஒரு நாங்க டென்ட் போட்டது 1 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல எழுப்பி விட்டாங்க. சம்மோட்டோ ரினோ பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாரி டிரைவர்ஸ்க்குலாம் வந்து போனால் இந்தியன் பெட்ரோல் பங்கில் வந்து போனால் தனி ரூம் கொடுத்துருவாங்களாம். ஸோ இந்தியன் பெட்ரோல் பங்கில் வந்து போனால் தனியாக ஒரு ரூம் இருந்துச்சு. இந்த ரூமை கட்ட வரேன் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்த பெட்ரோல் பங்கில் லாரி டிரைவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு பெட்ரோல் பங்க்கு இருந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். மேபி வந்து போனால் இது பேவா காசான் கூட தெரியல. நாங்கள் தூக்க கலகத்தில் வந்து இருந்துட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் இப்போது. ஸோ எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளானே இல்லை. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி வைசாக் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு இருந்தேன். ஆனால் வெயில் வழக்கத்தை விட சொல்கிறது தான், ஆந்திராவில் வெயில் அதிகம் தான். அதனால் சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கண்டெய்னர் ஒரு சிட்டிக்குள்ளே வந்து போயினா எல்லா இடத்துலையும் லிஃப்ட் கிடைக்குமான்னு தெரியல. இல்லைனா வந்து போனால் அப்படியே ஒரிசாக்கு போயிடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன், பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஜே ஸ்குவாட், உங்களோட லவ் இருந்தனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே படிப்பேன். ஸோ அது வந்து இன்னும் எனக்கு எனர்ஜெட்டிக்காக அப்படியே புஜிட்டிக்காக இருக்குது. ஓகே, ஒரே ஒரு டவுட்டு, எல்லாருமே கேட்குறீங்க ப்ரோ எங்கே ப்ரோ குளிப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. நாங்கள் வந்து போகிறோம்னா போகிற இடத்துல வந்து எல்லா பெட்ரோல் பங்க்லையும் வந்து போனால் குளிச்சுருவோம். நான் பார்த்த எல்லா பெட்ரோல் பங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒரு பெட்ரோல் பங்க்கும் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், குளிக்கிறதுக்காக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தா இங்கே குளித்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட வாஷ் பேசினா இதெல்லாம் சொல்லுவாங்க, இதில் தான் அப்படியே பல்லு விளக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாத்ரூம் தான் குளித்தோம். ஸோ குளிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி ரெடியாக இருக்கும். ஓகே ஸ்குவாட், நம்ம இன்றைக்கி டேவை கண்டினியூ பண்ணலாமா? போகலாமா மாசி? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா போக போக கண்டினியூ பண்ணுறேன். எனக்கும் வயசாக சுற்றி போகணுன்னு ஆசையாக இருக்குங்க. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப்பலில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரிப்பில் வரும்போது சுற்றி பார்க்கலான்னு தோணுது. பட் வெயில் ரொம்ப இதை பாருங்க, தலைக்கு மேலே இருக்குது, பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போனால் நம்ம பேகை தூக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா பேக் ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. பெட்ரோல் பங்க்லேருந்து வந்து போனால் கிளம்பிட்டோம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்க, வெயில் அதிகமாட்டிக்குதுன்னு. அதுக்காண்டி கடவுள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியாக இருக்குது, ஜில் ஜில்னு காற்று அடிக்குதுங்க. ஸோ எங்கே விடணுமா? சிங்கப்பூரில் ஒரு என்ன மூளை குழம்பிடுச்சு உனக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து உண்மைதாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டீங்க, ப்ரோ எதுக்கு ப்ரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறீங்க சிங்கப்பூருக்கு லிஃப்ட் கேட்டுன்றீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து ஒரு விதமான ட்ராவல். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இட் செக்கிங்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஸ்டார்டிங்கில் படிப்பறிவு இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் போஸ்ட் கேட்டகரியில் வருமா ஃபாரினில்? ஸோ நமக்கு தெரியல. ஃபாரின்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க. எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தை கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ணுறாங்கன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனால லடாக்குக்கு வாக் அண்ட் லிஃப்ட்டுன்னு பேர் வச்சோம். அதே மாதிரி நம்ம ஸ்குவாடு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் மக்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாக் அண்ட் லிஃப்ட்டுன்னு தெரிஞ்சு பிரபலமானனால இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வாக் அண்ட் லிஃப்ட்னே சொல்கிறேன். ஏ வாடா, டீ குடிச்சிருக்கலாம், திருப்பி மைக்க போட்டு விழுவ போகிறேன் ஸ்குவாட். நான் கண்டுபிடிச்சேன் ஸ்குவாட், எதனால் இன்னைக்கு வெயில் கம்மியாக இருக்குன்னு சொல்லவா? எதனால் இன்னைக்கு வெயில் கம்மியாக இருக்கு? இருப்பா வீடியோ திருவிடா. ஏ கண்டுபிடிச்சிட்டேங்க, கேமரா ஆன்ல இருக்குன்னு நான் நிறைய லிஃப்ட் கேக்குறேன்ட்டு பண்றியா வெட்டிடுவேன். உண்மையாவே நான் லிஃப்ட் கேட்டேன், உண்மையாவே சொல்றேன் ஸ்கார். நேத்து நைட் யார் லிஃப்ட் கேட்டேன்? நேத்து நைட் கேட்டேன், வைசாக் வரது கேட்டேன். வைசாக் வர, அதுக்கப்புறம் வர வழியில ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரு ஆள், போன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து வருதா? இல்ல எனக்கு முடியலங்க, உடம்பு முடியல. அந்த முடியலன்றனால கம்முன்னு விட்டேன், லிஃப்டே கேட்க மாட்டாங்க, வெறுப்பாவது. ஆனா பரவாயில்ல, வைசாக் வரும்போது இவன் தான் கேட்டான், இவன் கேட்ட லிஃப்ட்ல தான் வந்தோம். போதுமா சந்தோஷம், கிலோமீட்டர் வந்தோம்ல. நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன்டா, எதனால இன்னைக்கு வெயில் கம்மியா இருக்குன்னா கண்டுபிடிச்சிட்டேன். மரமா இருக்கு, அந்த மரத்தோட தெரியல. ஆக்சுவலி வெயில் எங்க தலைக்கு மேலேயே தான் இருக்கு, பட் ஆனா வெயில் தெரியல, நல்லா இருக்குடா. ஓகே, ஸோ வந்து லிஃப்ட் கிடைச்சோன்னா கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் போய் டீ குடிச்சிட்டு அப்படியே போகும். ஓ, எனர்ஜி ட்ரிங்க் குடிக்க போறீங்களா? ஆமா ஸ்குவாட், அதே மாதிரி இந்த மாதிரி செக்கிங்லாம் பண்ணி போறதுக்கு வந்து நிறைய எனர்ஜி ட்ரிங்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ கேரி பண்ணிட்டு போகணுமா, தண்ணி கூட எடுத்துட்டு போகாத ஒரே மட்டமான டிராவலர் நாங்கள் தான். அதை வேணா நான் சொல்லிக்கிறேன். உண்மையிலே பாருங்க, பேக்ல எங்கேயுமே தண்ணி இருக்காது. உண்மையாக தண்ணி எடுத்துருவா? ஆக்சுவலி நேற்று கடவுள் மாதிரி எடுத்துட்டு வந்தோம்டா உனக்கு, அது என்னன்னு தெரியல. நேற்று எடுத்துட்டு வந்த தண்ணி குடிச்சு அப்படியே. ஸோ இப்பயும் டீ குடிச்சு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போய்க்கலாம். மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் பண்ணிட்டு, எடிட்டிங் பண்ணலாம் கஷ்டமா இல்லை. ஏன்னா ஒரு ஜோசியக்காரங்க சொல்லுவாங்களே, சார் இந்த வாழ்க்கை வந்து இப்போ நல்லா இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
அதுவா பழகிடுவான்ட்டு. அந்த மாதிரி தான் எடிட்டிங் வந்து அந்த கஷ்டம் வந்து எங்களுக்கு அதுவாக பழகிடுச்சு. ஆனால் இப்போ புது கஷ்டம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணும்போது அப்படியே நொந்து நூலாயிருந்தாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் போடும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சடனில் ஒரு மணி நேரம் காட்டுறது, இப்போ வந்து 36 மணி நேரம் காட்டுது அப்லோடிங் டைமிங். ரொம்ப நொந்து நூலாயிடுறேன். ஸோ 36 மணி நேரத்துக்கு நான் எங்கே போக போகிறேன்னு தெரியல. ஏன்னா நம்ம மொபைல் டேட்டாவில் தான் அப்லோட் போடுறேன். ஸோ இன்டர்நெட் ஸ்பீட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்கோர். அதாவது நம்ம மொபைல் டேட்டாவை ஸ்பீட் பண்ணுறதுக்கு மனசே வலிக்குது அப்லோட் போட முடியாமல். ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஒய்ஃபைல போட்டுடலாம், பட் பெட்ரோல் பம்பில் ஒய்ஃபை தரமாட்டாங்க. வேறு எங்கே கேட்குறதுன்னு தெரியல. ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஒய்ஃபைல போட்டுடலாம். பார்க்கலாமா, இப்போ நடந்தே போகலாம். ஒரு லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ வந்து அந்த லிஃப்டில் தான் போக போகிறோம். பா, இன்னைக்கு ரொம்ப தூரம் நடக்கல. நான் எங்க காஜுவாக்கு புவனேஸ்வர் புவனேஸ்வர் கிதர் கோயிங் காஜ்வாக் 40 கிலோமீட்டர் இருக்கான் காஜ்வாக்கு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாறி போகணும். ஸோ எதுவும் ஆந்திராவில் தப்பாக நினச்சிக்கிறது பேருக்கிட்டு மாற்றி சொல்லிட்டேன்னா. ஸோ அங்கே எனி டோல்கேட் பையா அதிக லாரி இருக்கு. என்னன்னு தெரியல. நான் என்ன சொல்ல நிறைய லாரி எங்க நிக்குமோ அங்க நிப்பாட்டினா நம்ம ஒரிசா கூட போலாம் அப்படின்னு பிளான் இருக்கோம். ஒரிசாக்கு வந்து பாத்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் போயிடலாமா? ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். ஸோ அதுதான் பார்க்கலாம் எப்படி. ஏன்னா ஒரிசா நான் போனதில்லை இது வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரிசாலாம் போக போகிறேன். பார்க்கலாம், நிறைய கேள்விப்பட்டேன். ஆமாம், ராபரிலாம் நிறைய நடக்குமா அங்கே ஒரிசாவில்? அதுதான் பயமாக இருக்கு. ஒரிசா ஓட விட்டுறாமல் தான் சரி. சரி, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுரா. வா பார்த்துக்கலாம். நிறைய படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகேங்க. ஸோ ஆனால் ரோடு வந்து உண்மையிலே இந்த ஆந்திரா இந்த ஒரு ஹைவே ரோடு சூப்பராக இருக்குது. சைட்லலாம் மரம் வச்சுட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடல, பயங்கரமாக பசி எடுக்குது. ஏன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஏன்டா இவ்வளோ நேரமாக போயிருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? அது வேற யார்ட்டையும் கேட்க வேணாம், நம்ம லாரி டிரைவர் நான் இதை தான் கேட்குறோம். ஏன்னா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, டயர் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிப்பாட்டி ரெடி பண்ணியிருந்தாரு. அது கேட்குறதுல ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. ஸோ நான் வைசாக்குள்ளே சிட்டிக்குள்ளே போயிட்டு தான் போக போகிறேன். உள்ளே வந்தாச்சு, வைசாக்கு சுற்றி பார்த்துலான்னு மைண்டுக்குள்ளே ஒரு ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம் டைம் பையா. 5:39 ஸோ 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன் போல நான். இருட்டவே போகுது. இன்னும் வந்து போனால் 40 கிலோமீட்டர் 4 மணி நேரம் வந்த கதை நாங்கள் தான். ஏன் வந்து போனால் வண்டி கொஞ்சம் மக்கால் பண்ணிச்சு. அப்படி அதை ஃபுல்லாக பிளாக் பண்ண பார்த்தேன். ஒரு நாளாக ரொம்ப டயர்டாயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து போனால் நேத்தோட டயர் இன்னைக்கு காட்டுதுங்க அந்த தாக்கம். கையை வந்து சுத்தமாக தூக்கவே முடியுது, அந்த அளவுக்கு கை வலிக்குது. இப்போ எங்கே இருக்கணும் வந்து போனால் வைசாக் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். வைசாக் சிட்டி ஓகே ஓகே. ஸோ சிட்டிக்குள்ளே இறங்கி தவிக்க போகிறோம்னு நினைக்கிற பெரிய லாரி கிடைக்காம. இல்லைனா வைசாகில் இறங்கி அப்படியே ஏதாவது பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்ன பண்ண போறேன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஓகே பையா, தேங்க்ஸ் பையா. லாரிக்கார அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சிட்டிக்குள்ளே வந்து இறக்கி விட்டாரு. மாத்தி இன்னைக்கு வந்து தெரியுதானே பெருசாக போன மாதிரி தான். ஏன்னா இந்த ஒரு சிட்டியில் வந்து போய்க்கலாம். ஸோ பைபாஸ் ஒரே ஒரு லிஃப்ட் அதுலேயே பாதிட்டே முடிஞ்சிருச்சு. அதோ 40 கிலோமீட்டர் தான் தாண்டி வந்திருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். மாசி கொல்கத்தாக்கு 1000 கிலோமீட்டர் இருக்கும்ல. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டேட்டை போகணும். 1000 இருக்கு, கம்மியாக தான் இருக்குமா? ஸோ எப்படி போக போகிறேன்னு தெரில. இன்னைக்கு டே வந்து என்ன போதுவேன் வா ஏதாச்சும் பண்ணி போயிடணும். ஸோ இங்கே ஒரு டீ கடை இருக்குங்க. ஸோ வந்து அப்படியே டீ குடிச்சிட்டு
அப்படியே என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கடவுள் மாதிரி வந்து யாராவது சேல் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் சொல்கிறேன், வைசாகில் சன்செட் வேறு லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்ததில் ஒரு பெஸ்ட்டு சன்செட். எப்படி சொல்கிறது, இங்கே பார்த்தாலே தெரியும் ஆல்ரெடி சூரியன் மறைஞ்சிருச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட்டிங் பண்ணி சினிமாட்டிக் பின்னாடி வச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை நல்லாயிருக்கு. ஆக்சுவலி கோபுரம்ல அந்தளவுக்கு நல்லா தெரியாது, நம்ம கண்ணால் பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து டீ கடை டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கிறேன். இன்றைக்கி தேவை டீ கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப பசிச்சிச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கால்லேருந்து சாப்பிடல, செம்ம டயர்டாக இருக்குங்க. ஸோ அதனால் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே ஆந்திரா சைடில் ஃபுட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கால்லாம் போட்டுருக்காங்க இந்த ரைஸில். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிட்டியில் வந்து யாருமே லிஃப்ட்டு தர மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஒரிசா வரைக்கும் போகணும், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நேற்று வந்து கஷ்டப்பட்டோம், பட் ஆனால் உண்மையாக சொல்கிறோம், நேற்று ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவே கஷ்டப்படல. ஒரே லாரி 4 மணி நேரம் 40 கிலோமீட்டர் கடந்து வந்து இந்த இடத்துல வைசாக்கில் வந்து உட்காந்துருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஓகேங்களா, அப்படியே கடல் கையில் விட்டுட்டு நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பாடு எப்படின்னு சொல்கிறேன் சாப்பிட்டு. சூப்பரா டொமேட்டோஸ்ல ஒரு ரைஸ் வாங்கி ரெண்டு பேர் எடுத்துருக்கோம். டொமேட்டோஸ் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சாச்சு. டீ குடிச்சு முடிச்சுட்டு நிற்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம நடக்கும். என்னடா எதிர்பார்க்குறியா, எப்படி இருக்கு, இதுதான் பவர் ஆஃப் ஏஜே ஸ்குவாட். ஸோ வந்து இருங்க காமிக்கிறேன். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்குவாடை ஒருத்தர் பார்த்தேன். ஸோ வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ நம்ம வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து வைசாக்கு சுற்றி பார்க்கணும், உங்களை சுற்றி. நான் ப்ரோ இந்த ஊர் தானே நீங்கள் இந்த ஊரில் போகிறோம், திருநெல்வேலி. அப்போ இந்த ஊரில் எப்படி உங்களுக்கு, நமக்கு கடை இருக்கு. அப்படியா, இவர் கடை வச்சுக்காரா இந்த ஊரில், எங்கே செட்டில் ஆகிட்டீங்களா? ஓகே, இவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, வேறு வழி இல்லை, உண்மையாக சொல்லணும்னா வேறு வழி இல்லை நமக்கு. ஏன்னா கஷ்டத்தில் இருக்கும்போது கடைசி நேரத்தில் வந்து உண்மையிலே இப்போ என் கடை கடை உண்மையாக சொல்லணும். எப்பவுமே ஏஜிஎஸ் கூட ஒரு கடவுள் மாதிரி தான் தெரியுங்க. அந்த மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் ஒரு கடவுள் மாதிரி இருக்கீங்க. பைக் இருக்குல்ல ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ஓகேங்க, இவங்க கூட அப்படியே பைக்கில் யார் கூப்பிட்டாலும் போயிடுறேன். தப்பாக அர்த்தம் இல்லை. ஆக்சுவலி உண்மை என்னன்னா செம்ம டயர்டாக இருக்கு, இன்னும் ஸ்டே பண்ண முடியாது ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. ஆனால் உண்மையிலே இந்த வார்த்தை வர நம்ம வீட்டில் வந்து தங்கிக்கோங்க. ஒரு நாள் இல்லை, 10 நாள் இருந்தாலும். ஐயோ இந்த வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தை ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ ஓகேங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அம்மா எல்லாருக்காங்களா ஃபேமிலியோட இருக்காங்களா? சார் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. ஒரு வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்மளை மாதிரி ஒரு கடை வச்சிருக்காரு, தள்ளுவண்டி கடை. இது எந்த இதில் போகுது இந்த தள்ளுவண்டி கடை? நம்ம ரோட்டில் பார்த்து இவ்வளோ கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்டா. ஸோ வந்து இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அது தோணுச்சு, படிக்கட்டு ஏறி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. உண்மையிலே ரொம்ப நன்றிடா வந்து இங்கே வந்து தங்க வச்சதுக்கு. நான் தான் ப்ரோ உங்களுக்கு நன்றி சொல்லணும், நான் உங்களை பார்ப்பேன்னு கூட நினச்சி கூட பார்க்கல. இல்லை இல்லை அது பார்க்குறோம். நான் உண்மையை நான் ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு தெய்வம் மாதிரி தெரியுறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, அப்போ கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:00 ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு யாரும் லிஃப்ட்டு தரல. எங்கள் சோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டயர்டாகிட்டேன், நானும் டயர்டாகிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு.